வீட்டில் இந்த புல் இருந்தால் தீய சக்திகள் அண்டாது என்கிறார்கள். தர்பை எல்லா இடங்களிலும் வளராது, மிகவும் தூய்மையான இடங்களில் வளரும். தர்பை வந்து கதிர்வீச்சை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி கொண்டது. அதனால தான் கிரக காலங்களில் கூட உணவுப் பொருட்களில் கதிர்வீச்சை காக்கிறதுக்கு தர்பையை பயன்படுத்துகிறோம். தர்பை புல் இருக்கும் இடத்தில் துர்சக்திகள் நடமாட்டம் இருக்காது என்கிறார்கள். இப்போ எக்ஸாம்பிளா உங்க வீட்டில் உங்க தெருவில் யாராவது ஒருத்தர் அகால மரணம் அடைஞ்சாங்களான்னா, அவங்க நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்காக வீட்டுக்கு வெளியில தர்பைய வீட்டு வாசல்ல தொங்க விடுவது இன்னைக்கும் கிராமங்களில் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம். முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் போதும், அமாவாசை நாட்களும் தர்ப்பணம் கொடுக்கும் பொழுதும் கைகள் பின்னிப்படலோடு தர்பை புல் வைத்திருப்பார்கள். அதற்கு அவ்வளோ மகிமை உண்டு. இறைவனுக்கும் ஜீவனுக்கும் ஆன தொடர்பு பாலமாக இவை கருதப்படுகிறது. இந்த தர்பையில் வந்து அடிபாகம் பிரம்மனும், மத்தியில் விஷ்ணுவும், நுனியில் ருத்ரனும் இருப்பதாக ஐதீகம். ஒரு வீட்டில் தர்பை இருந்தாலே அந்த வீட்டில் வந்து புனிதத்தன்மை இருக்கக்கூடிய இடமா இருக்கும். எல்லா பாவங்களையும் போக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த தர்பைக்கு உண்டு. தர்பைக்கு வந்து அக்னி கர்ப்பம் என்று ஒரு பெயர் உண்டு. இந்த புல் தண்ணீர் இல்லாவிட்டாலும் வாடாது, தண்ணீருக்குள் பல நாள் இருந்தாலும் அழுகாது. ஸோ அமிர்த வீரியம் என்பதும் இதற்கு ஒரு பெயர் உண்டு. மோதிர விரலில் இந்த தர்பை போடுறதுனால நிறைய வகையான பலன்கள் உண்டாம். மூளைக்கு கொண்டு போய் செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த தர்பைக்கு உண்டு. தர்பாசனத்தில் அமர்ந்து பூஜை செய்வது மிகவும் உயர்ந்த பலனை தரக்கூடியது. அசுர காரியங்களில் செய்யறதுக்கு ஒரு தர்பை இருந்தாலே போதும். சுப காரியங்களுக்கு இரண்டு தர்பைகளும், பித்ரு காரியங்களுக்கும் தேவ காரியங்களுக்கும் ஐந்து தர்பைகளும், சாந்தி கர்ம காரியங்களுக்கு ஏழு தர்பைகளும் மோதிரமாக முடிக்க வேண்டும் என்கிறார்கள். தர்பை இருக்கும் இடங்களில், தர்பை எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் துர்சக்திகளுடைய நடமாட்டம் இருக்காது என்கிறார்கள். துர்சக்திகளை ஓட ஓட விரட்டக்கூடிய ஆற்றல் இந்த தர்பைக்கு உண்டாம். ஒரு வீட்டில் துர்சக்தி இருக்கு அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணீங்கன்னா, வீட்டுக்கு வெளியிலேயும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொரு தர்பையை போட்டு வச்சோம்னா எப்படியாப்பட்ட துர்சக்தியாக இருந்தாலும் விலகி ஓடிடுமா. தீய சக்திகளுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துமா இந்த தர்பை. சிறுநீரக பிரச்சனை, திருநீரகத்தில் கல் பிரச்சனை, குடல் புண் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க, வாய்ப்புண் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க இதை தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சு அந்த நீரை குடித்தோம்னா எல்லா வகையான பிரச்சனைகளும் தீர்க்கப்படுகிறது. ஆயுர்வேத சிகிச்சையில் தர்பையை வந்து ஒரு முக்கிய பொருளாகவே எல்லோரும் கருதுகிறார்கள். தர்பை புல்லால் செய்யப்படும் பாய் விரிப்பில் படுத்து உறங்கினால் உடல் சூடு தணியும், மன உளைச்சல் நீங்கும், நல்ல உறக்கம் கிடைக்கும், ஆரோக்கியம் நீடிக்கும். வீட்டில் துர்சக்திகளை விரட்டக்கூடிய இந்த தர்பையை வாங்கி வீட்டில் வைங்க, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழலாம்.